ஹாய் ஹலோ ஆல் பிக் பாஸ் நீர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் வீட்ல ரெண்டு டீமாக பிரிஞ்சு ஸ்வீட் ஸ்வீட்ரி டாஸ்க் அப்படிங்கிறது போயிருக்கு ஸோ இன்னைக்கு பிக்பாஸ் வீட்ல என்ன மாதிரி எல்லாம் டாஸ்க் போயிருக்கு இன் மேலும் இந்த ஸ்வீட் ஃபேக்டரி டாஸ்க் மூலமாக என்னெல்லாம் பிரச்சனை வந்திருக்கா அப்படிங்கிறத பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விக்ரமன் டீம்ல ரெண்டு பேரும் ஸ்வாக் பண்ணிருக்காங்க யாருன்னு பார்த்தோம்னா மைனா மற்றும் நிவாசினிக்கு பதிலாக ராமியும் கதிரவனையும் எடுத்திருக்காங்க மைனா தூங்காம இவங்க டீமுக்கு ஒர்க் பண்ணிருக்கனால இவங்களை இப்ப ஸ்வாப் பண்ணியிருக்காங்க சிவனையும் ராபர்ட் மாஸ்டரியும் மாத்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு பதிலாக உள்ள யாரை எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா குயின்ஸையும் அசீமையும் எடுத்திருக்காங்க

ட்ரூத் இல்லைன்னா டேர் அப்படிங்கிறது வரும் இந்த ரெண்டுத்துல எது வந்திருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி ஒரு டாஸ்க கொடுப்பாங்க இந்த டாஸ்க்ல ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த வாரத்துக்கான டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் இதுல முதல்ல யார் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு மைன மைனநந்தினி இவங்க உருட்டி போடும்போது இவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா டேர் வந்திருக்கு உடனே இவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா அறிவிப்பு வரும் வரைக்கும் விக்ரமனோட நிழலாக இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க

அதனால பிக் பாஸ் இவங்கள கன்ஃபியூஷன் ரூமுக்கு கூப்பிடுறாங்க கூப்பிட்டு ஒரு கேள்வியை கொடுக்குறாங்க அது என்ன கேள்வின்னு பார்த்தோம்னா இந்த கேள்வி தான் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டில் ஏற்பட்டிருக்க ஒரு பெரிய பிரச்சனைக்கு காரணம் அது என்ன கேள்வினா இந்த வீட்டில் நல்லவர் மாதிரி முகம் மூடி அணிஞ்சிருக்கும் நபர் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க இதுக்கு ஜனனி யார சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஏடிக்கேவை சொல்லிருக்காங்க ஏடிக்கையோட ரியல் குணம் இது இல்லை அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க கோவம் வராத மாதிரி அவர் காட்டிக்கிறாரு ஆனால் அவருக்கு நல்லாவே கோவம் வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க அதாவது ஏடிக்கே நல்லவர் மாதிரி காமிக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ் பெரும்பாலும் யாரை சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா விக்ரமனா சொல்லியிருக்காங்க விக்ரமனை மட்டும் எட்டு பேர் சொல்லியிருக்காங்க இதனால இந்த டாஸ்கில் ஜனனி தோத்துட்டாங்க ஜனனி கன்ஃப்யூஷன் ரூம்ல இருந்து வெளியில் வந்த உடனே பிக் பாஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் அளித்த நபர் யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஜனனி எல்லார் முன்னாடியும் ஏடிக்கே அப்படின்றத சொல்லிடுறாங்க

அப்படிங்கிறது ஜனனிக்கு பிடிக்கல மேலும் சார் கிட்ட எடுக்க பேசும்போது இந்த விஷயத்தை வச்சு பேசினார் ஜனனி சொல்லியிருக்காங்க சோ இந்த விஷயங்கள்லாம் பிடிக்காதனால ஏடிக்கை வந்து நல்லவர் மாதிரி ஒரு முகமுடிக்குள்ள இருக்காரு அப்படிங்கிற பதில ஜனனி சொல்லிருக்காங்க மேலும் ஏடிக்கை வேற என்ன விஷயத்த சொல்லிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நான் வீட்டுல இருந்து எலிமேட் ஆகி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கியா சொல்லிருக்காரு அதாவது ராம் வந்து ஜன்னி கிட்ட கேட்டிருக்காங்க இந்த வாரம் யார் எலிமினேட் ஆகி இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேறுவாங்க அப்படிங்கறது அதுக்கு ஜன்னனி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஏடிக்கே வெளியில போகலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இந்த விஷயத்தை இவங்க பிடிச்சுக்கிட்டு ஏடிக்கை ரொம்ப கோமாயி கேட்கறாங்க அதுக்கு ஜனனி ஆமா நான் சொன்னேன் அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க சார் கூட தான் ஒவ்வொரு வாரமும் கேட்கிறாரு இந்த வர யார் வெளியேற போறாங்க அப்படிங்கறத நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கமல் சார் கூட தான் கேக்குறாங்க அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தையும் நான் சொன்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இது கேடிக்கை ரொம்ப அப்செட்டாக என்ன சொல்கிறான்னு பார்த்தோம்னா முன்னெல்லாம் அண்ணான்னு கூப்பிட்டு இருந்தா அதுக்கப்புறமாக ஏடிக்கேன்னு கூப்பிட்டு இருந்தேன் இப்போ பேசுறதே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கு ஜனனி என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா அது அவங்கவுங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இப்படி ஜனனி பேசின உடனே ஏடிக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டு உன்ன ஒரு தங்கச்சி மாதிரி தான் பார்த்தேன் தான் அந்த மாதிரிலாம் அட்வைஸ் கொடுத்தேன் அப்படிங்கிறத சொல்லிதாங்க இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்களை மனசுல வச்சுட்டு என்கிட்ட வந்து ஏன் பேசுகிறீங்க சாப்பாடு தரீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த ஏடிக்கே ஜன்னிக்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு ஜனனி நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது இல்லை நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பழகுறதில்லை அப்படிங்கிறத சொன்னாங்க இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நடுவில் அசீம் இன்வால் ஆகுறாரு அசீம் வந்து ஜனனிக்கிட்ட என்ன கேட்கிறான்னு பார்த்தோம்னா அவங்கவுங்க நடந்துக்கிற விதம்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கேட்குறாங்க நீ எங்கிட்ட கூட தான் முன்ன வந்து அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டுருந்த இப்போ அசீம்னு சொல்லி கூப்பிடுற அப்போ எங்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஜன்னிக்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு ஜனனி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நீங்கள் தான் என்னை அண்ணான்னு கூப்பிட வேணாம் அப்படின்னு சொன்னீங்க அதனால தான் நான் கூப்பிட்றதில்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தினால பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் போயிருந்தது அதுக்கப்புறமாக எடிக்க ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுறாரு ஏடிக்கே ஜன்னி பிரச்சனைக்காக ராம் வந்து ஜன்னிக்கிட்ட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு ஏடிக்கை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டாரு அப்படின்னு ராம் வந்து ஜனனி கிட்ட சொல்றாங்க ஜனனி வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா நான் தனிப்பட்ட முறையில அவங்கள இப்படி சொல்லல நான் நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி பாக்குறேன் அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஜனனி விக்ரமன் அமுதவானன் கதிரவன்லாம் ஒன்னா சேர்ந்து ஏடிக்கை விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஜனனி தானாக தான் வந்து கிட்ட இந்த பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க இந்த பிரச்சனையில் அசீம் வந்ததை பற்றியும் சொல்லிட்டு இருப்பாங்க உடனே இந்த விஷயத்த கேட்டு அசீம் வந்து இவங்களோட பேச ஆரம்பிக்கிறாங்க அசீம் என்ன சொல்கிறான்னு பார்த்தோம்னா கிட்ட நீங்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணாதீங்க இந்த பிரச்சனையில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பட் உண்மையிலே ஜனனி வந்து தான் விக்ரமன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க பட் அசீம் இந்த விஷயத்த எப்படி மாத்தறாருன்னு பார்த்தோம்னா விக்ரமன் தான் இந்த விஷயத்த பஞ்சாயத்து பண்றாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விடுறாரு இந்த வார்த்தையை கேட்ட உடனே விக்ரமன் ரொம்பவே கோபப்பட்டு நான் வந்து பஞ்சாயத்து பண்ணல அவங்க வந்து அவங்களோட ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க பட் இதனால அசிம்க்கும் விக்ரமனுக்கும் ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது போயிருந்தது இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏடிக்கை வெளியில உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஜெர்னி போய் ஏடிக்கை கிட்ட ரொம்பவே சாரி கேட்கிறாங்க அதுக்கப்புறமாக ஏடிக்கேவும் ஜன்னியும் காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமாக மீண்டும் லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இந்த டாஸ்க்ல அடுத்து பங்கு பெற போறது யாருன்னு பார்த்தோம்னா மணிகண்டன் மணிகண்டன் டைஸ் உருட்டும் போது மணிகண்டனுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா ட்ரூத் அப்படிங்கிறது வந்திருக்கு மணிகண்டன் கன்ஃபர்ஷன் ரூமுக்கு போறாரு அங்க என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா எல்லா விஷயங்களையும் தன்னோட கருத்து இருக்கணும்னு நினைக்கிற நபர் யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அதுக்கு மணிகண்டன் யாரை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அசீமா சொல்லிருக்காங்க ஸோ மணிகண்டனுக்கு ட்ரூத் வந்திருக்கனால மற்ற கண்டஸ்டன்ஸும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் மற்ற கண்டஸ்டன்ஸ்ல பெரும்பாலும் நபர்கள் யார சொல்லிருக்காங்க பார்த்தோம்னா அசீமா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த டாஸ்கில் மணிகுண்டன் வின் பண்ணிட்டாரு அவருக்கு இந்த வாரத்துக்கான டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ கிடச்சிருக்கு அடுத்ததாக இந்த டாஸ்கில் குயின்சிக் என்ன வருதுன்னு பார்த்தோம்னா டேர் வருது அதனால் குயின்சிக் என்ன டாஸ்க் வருதுன்னு பார்த்தோம்னா அறிவிப்பு வரும் வரைக்கும் இவங்க செந்தமில்ல தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வருது அடுத்ததாக நிவாஷினிக்கும் டேர் அப்படிங்கிறது வருது இதுக்காக இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க் என்னன்னு பார்த்தோம்னா நிவாஷ்னி நூற்றி ஐம்பது தோப்பு காரணம் போடணும் அப்படிங்கிறது தான் இந்த டாஸ்கில் ஒரு புறம் போயிட்டு இருக்கும்போது ஸ்வீட் ஃபேக்ட்ரிக்கான அடுத்த டாஸ்க் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதாவது ஆன்லைன் ஆர்டர் அப்படிங்கிறது தான் இந்த முறை என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ் மாதிரி ஷேப்ல ஸ்வீட் பண்ணும் அப்படிங்கிற டாஸ்க்கை கொடுக்குறாங்க இதுக்காக மீண்டும் கன்வேயர்ல பொருட்கள் வரதுக்காக ரெண்டு டீமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இந்த கன்வே ஸ்டார்ட் ஆன உடனே மணிகண்டன் விக்ரமன் தனலட்சுமி அமுதவனன் எல்லாருமே போட்டி போட்டு அவங்களுக்கான பொருட்களை எடுக்க பாக்குறாங்க பட் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வருது அது என்னன்னா அசீம் வந்து இப்போ தனலட்சுமி டீம்ல இருக்காரு அமுதவன் அசீம தூக்கி கண்மேற்குள் இருக்க பொருட்களை எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றாரு பட் அசீமால ஒரு பொருட்கள் கூட எடுக்க முடியல மணிகண்டன் வந்து அவங்களோட டீமுக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொடுத்துட்றாங்க பட் இங்கே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வருது அது என்னன்னா அசீம் வந்து வேணும்னே வந்து அவங்க டீமுக்கு பொருட்களை எடுத்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து தனலட்சுமிக்கு வருது இந்த விஷயத்த பத்தி தனலட்சுமி ரட்சிதா கிட்டையும் குயின்ஸ்கிட்டையும் டிஸ்கஸ் பண்றாங்க அதாவது அசீம் வந்து வாண்டடா நம்ம டீம்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க நம்ம டீமுக்கு ப்ராடக்ட்ஸ் எடுத்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லியே அசீம் வந்து பிளே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தனலட்சுமி பேச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு ரக்ஷிதா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா இது எனக்கு தெரியும் அப்படிங்கறத சொல்றாங்க அதனால தனலட்சுமி ஒரு பிளான் பண்றாங்க அது என்னன்னா விக்ரமன் டீம் கிட்ட இருக்க கல்லா பெட்டியை அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் சோ இதெல்லாம் ஒரு புறம் போயிட்டு இருக்கும்போது மீண்டும் கன்வே ஸ்டார்ட் ஆகும் போது ரெண்டு டீமுமே பொருட்கள் எடுக்கிறதுக்கு நிற்கிறாங்க அப்போ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வருது அது என்னன்னா விக்ரமன் வந்து அமுதமான கிட்ட கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படிங்கறத சொல்றாங்க இதனால அமுதவனனுக்கும் விக்ரமனுக்கும் பிரச்சனை வருது அமுதவனன் விக்ரமனை பார்த்து என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா வாயை திறந்தாலே போய் தான் சொல்றாரு ரொம்ப போய் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த விஷயத்துக்கு விக்கிரமன் ரொம்ப கோப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கறத சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் வாய மூடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கு அமுதவனனும் கோபப்பட்டு வாய மூடுங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே சண்டை போட்டுருக்காங்க நானும் பாத்துட்டு இருக்கேன் தனலட்சுமி அமுதவனும் கேம் அப்படிங்கிற பேர்ல பர்சனல் டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கோமா பேசியிருக்காங்க இதுக்கு தனலட்சுமி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா விக்ரமன் கிட்ட போய் நீங்க தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க இதுக்கு விக்ரமன் என்ன சொல்றான்னு பார்த்தோம்னா தான் கிரியேட் பண்ணி பிளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்றாரு இந்த மாதிரி விக்ரமனை வச்சு அமுத வானும் சண்டை போடுறாங்க இதுக்கு அப்புறமாக தனலட்சுமி அவங்க டீம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அமுதவனனுக்கும் தனலட்சுமிக்கும் சண்டை வந்துருது தனலட்சுமி ரொம்ப கோமாவே அமுதவன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அமுதவனன் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா இப்படி கோபப்பட வேணாம் அப்படிங்கிறது சொல்றாங்க அதுக்கு தனலட்சுமி எப்பயும் போலுமே கோமாதான் பதிலளிச்சிட்டு இருக்காங்க இதனால இவங்க டீமுக்குள்ளேயே இப்ப பிரச்சனை அப்படிங்கிறது வெடிச்சிருக்கு இந்த மாதிரி விக்ரமன் தனலட்சுமி பிரச்சனை அப்படிங்கறதும் ஏடி கே பிரச்சனையும் அப்படிங்கறது போயிருக்கு சோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் தனலட்சுமி டீம் குள்ள வேற என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது நீங்கள் இன்றைக்கி எபிசோடில் நடந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் பிக்பாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டான அப்டேட்க்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க